கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு 340 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கரும்பு விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள 5 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தகவல். விண்வெளித்துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்க அந்நிய நேரடி முதலீட்டு விதிமுறைகளை தளர்த்த முடிவு. செயற்கைக்கோள்கள் உற்பத்தியில் 74% அந்நிய நேரடி முதலீட்டுக்கும் மத்திய அமைச்சரவை அனுமதி. விவசாயிகள் என்ற பெயரில் குண்டர்களை அனுப்பி பஞ்சாப் அரசு கலவரத்தில் ஈடுபடுவதாக மத்திய அரசு குற்றச்சாட்டு. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் பஞ்சாப் அரசுக்கு கடிதம். துப்பாக்கிச் சூட்டில் விவசாயி உயிரிழந்ததைத் தொடர்ந்து டெல்லி சலோ போராட்டம் நிறுத்தி வைப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாளை மாலை முடிவு செய்ய இருப்பதாக விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாயிகளுக்கு மத்திய வேளாண்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா அழைப்பு. குறைந்தபட்ச ஆதரவு விலை, பயிர்கழிவுகளை எரித்தல் போன்றவை குறித்து பேசுவதற்கு அரசு தயாராக உள்ளதாக சமூக வலைதளத்தில் பதிவு. டெல்லி நோக்கி செல்ல முயன்ற விவசாயிகளை தடியடி நடத்தி விரட்டிய போலீஸ். டிராக்டர்களுடன் 10,000 விவசாயிகள் குவிந்துள்ளதால் ஹரியானா எல்லையில் துணை ராணுவ படை குவிப்பு. பஞ்சாப் ஹரியானா எல்லையில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் தெரித்து ஓடிய விவசாயிகள். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் நிலைமையை எதிர்கொள்ள சிறப்பு பயிற்சி பெற்ற போலீஸ் தயாராக உள்ளதாக ஹரியானா காவல்துறை எச்சரிக்கை. ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இங்கு வர முடியாது என்றாலும் அவர்களது கவலைகளை கவனிக்காமல் இருக்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி கருத்து. அதிகரித்து வரும் கடன் சுமையை எப்படி சரி செய்யப் போகிறீர்கள் என பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கடன் வாங்குவதை தவறாக சொல்லவில்லை, ஆனால் அதிகமாக கடன் வாங்குவதுதான் பயமாக உள்ளதாக கருத்து. 2 பெரிய பேரிடர்களை சந்தித்துள்ளதால் தமிழக அரசின் சொந்த வருவாய் குறைவாக உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். கடன் அதிகரிக்கும் நேரத்தில் வருவாயை வேறு எப்படி அதிகரிக்கலாம் என்று பார்த்து வருவதாகவும் பேச்சு. தாலிக்கு தங்கம், விலையில்லா மடிக்கணினி போன்ற முந்தைய அதிமுக அரசின் திட்டங்களை நிறுத்தவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். மூவலூர் ராமாமிர்தம் திட்டம் மட்டும் நிறுத்தப்பட்டு அதற்கான நிதி புதுமை பெண் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படுவதாகவும் பேரவையில் தகவல். தமிழக அரசு கையகப்படுத்தி தரும் நிலங்களை மத்திய அரசு தனியாருக்கு தாரை வார்ப்பதை ஏற்க முடியாது என அமைச்சர் TRB ராஜா கருத்து. கார்ப்பரேட்டுகளுக்கு நிலதானம் செய்ய முடியாது என்றும் கையகப்படுத்தும் நிலத்தில் மாநில அரசுக்கும் உரிமை தேவை எனவும் பேச்சு. கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக பாஜக செயல்படுவதாக கூறும் திமுக அரசு கார்ப்பரேட்டுகளை அழைத்து முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியது ஏன்? கோவையின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசினால் மட்டும் தேவையற்ற கருத்துக்களை கூறி அரசு அநியாயம் செய்வதாகவும் வானதி குற்றச்சாட்டு. நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் தேர்தல் ஆணைய அனுமதி இருப்பால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது. OPS வழக்கு தொடர்ந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு ஆகிவிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கருத்து. மக்களவைத் தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளியேறிவிடும் என்றும் கருத்து. த்ரிஷா கருணாஸ் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்தவர்களுக்கு நடிகர் சங்கம் கண்டனம். பிரபலங்கள் பதில் பேச மாட்டார்கள் என்ற பலத்தை பலவீனமாக்கி விளையாடுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு சங்கத் தலைவர் நாசர் வலியுறுத்தல். ஏவி ராஜு தன்னை பற்றி அவதூறாக பேசியிருப்பதாக நடிகர் கருணாஸ் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். விளம்பரத்துக்காக பேட்டி கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. 2024-25 நிதியாண்டில் சென்னை மாநகராட்சியின் வருவாய் 4,465 கோடி ரூபாயாக இருக்கும் என பட்ஜெட்டில் மேயர் பிரியா தகவல். 4,727.12 கோடி ரூபாய் செலவாகும் நிலையில் 263 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அறிவிப்பு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய காவல், வருவாய்த்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சம்பவம் தொடர்பாக CBI வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக தமிழக அரசு விளக்கம்.
உதகை தாவரவியல் பூங்காவில் பூத்துக்குலுங்கும் லில்லிய மலர்கள். கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு மலர் ரகங்களை ஆர்வமுடன் ரசித்த சுற்றுலா பயணிகள். சென்னையில் போராடி வரும் பார்வை மாற்றுத்திறனாளிகளை நேரில் சந்தித்து போராட்டத்தை கைவிட அமைச்சர் கீதா ஜீவன் வேண்டுகோள். 9 கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு ஒப்புக்கொண்டதாகவும் தகவல். தருமபுரி மாவட்டத்தில் மாட்டு இறைச்சி வைத்திருந்த பெண்ணை நடுவழியில் இறக்கிவிட்ட விவகாரம். அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம்.